வெல்கம் டு ஓசி மீடியா. நேற்று தர்பா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட ஹிடன் டீடைல்ஸ் எங்கள் டீம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஷாட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பாசாவை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. உங்களுக்கும் அது ரிமெம்பர் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா தலைவரோட இன்ட்ரோ கரெக்டாக 11 செகண்டில் வந்திருக்கு. ஸோ இதே தான் படத்துலேயும் இன்ட்ரோவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்லாம் இல்லை கொலகாரம் அப்படிங்கிற வாய்ஸ் ஓவரோட ட்ரைலர் மூவ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா அருணாச்சலம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மும்பை அப்படின்னு தலைவரோட வாய்ஸோட ட்ரைலர் மூவ் ஆகுது. அது கரெக்டாக 22 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான வாக்கோட வந்துட்டு இருக்காரு. போலீஸ் இஸ் நாட் ஜாப், வி லிவ் டு ப்ரொடக்ட், டை டு சர்வ் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான டைலாக் இங்கே பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு ஏஆர் முருகதாஸ். தெரிஞ்சு இது போலீஸுக்கு மட்டும் இல்லை பொலிட்டீஷியனுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே ஜாபாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சினிமோட்டோகிராஃபிலே எனக்கு பிடிச்ச ஆங்கிள் இதுதான். இந்த ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ஃபைட் சீன் நடக்குது. ஃப்ரண்ட் சைட் காட்டுறாங்க, பேக் சைட் காட்டுறாங்க, லைட்டாக கேமரா ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையிலே 30 செகண்டில் நிமித்தா தாமஸோட இன்டர்வியூவையும் காட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கேமரா ரொட்டேட் பண்ணது. ஆமாங்க, நாங்கள் இமேஜை மறந்துட்டு திரும்பி வைக்கல, கேமரா ஆங்கிளே அதுதான். ஏற்கடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லுக்கில் பார்த்துருக்கோம்ல அதே சீன் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மா கிளியில் நயன்தாராவோட இன்ட்ரோ காட்டுறாங்க, கரெக்டாக 41 செகண்டில். அடுத்து அதே சும்மா கிளி பாட்டு போயிட்டு இருக்கும்போது எவனோ நம்ம பயந்தான். கரெக்டாக 50 செகண்டில் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. மேபி அதில் தலைவரும் நிவேதா தாமஸும் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ட்ராவல் பண்ணியிருக்கும் போது நிவேதா தாமஸ் இறந்துருக்கலாம். மேபி அதை வச்சு கதை மூவ் ஆயிருக்கலாம். கரெக்டாக 52 செகண்டில் வில்லன் இன்ட்ரோ நடக்குது. அதுக்கடுத்து 1 நிமிஷத்தில் நயன்தாரா வந்து ரொம்ப எமோஷனலாக வந்துட்டு ஐசியூ வார்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக 50 செகண்டில் ஒரு கார் ஆக்சிடென்ட் பார்த்தோம். மேபி அதில் தலைவருக்கு அடிபட்டுருக்கலாம், ஐசியூ வார்டில் வச்சிருக்கலாம். ஸோ அதான் நயன்தாரா மேபி எமோஷனலாக பார்த்துட்டு இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாசான டைலாக் வருது, ரைட்டில் வச்சுக்கோ லெஃப்ட்டில் வச்சுக்கோ, வேணா இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதே போய் பார்த்துட்டு வந்துடலாம் சார். அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்டில் வச்சுக்கோ, ரைட்டில் வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காதீங்க. அடிச்சார் பார்த்தீங்கன்னா இது தந்தம் சாங்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக 1.22 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா வில்லம்மா அப்படிங்கிற டைலாக் சொல்கிறாரு. அது 90s நமக்கு ரிமெம்பர் பண்ணுது. இது உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 1.32 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஏமா பேட் காப் அப்படின்ட்டு வெளியே வராரு. கரெக்டாக ஒரு ஸ்டைலிஷான வாக்கோட பவர்ஃபுல்லான ஸ்மைலோட ட்ரைலரை முடிக்கிறாங்க. ஸோ பேட்டை தான் அதிகமாக 90s வந்துட்டு நமக்கு ரிமெம்பர் பண்ணுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இது பேட்டையோட ஒரு படி மேலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சும்மா கேளு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சும்மா கேளு. இது போல ஒரு சினிமா அப்டேட் உங்களுக்கு உடனே கூட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா கேளு.